என் பேர் அன்பரசன். நான் வந்து இங்கே திருச்சி மாவட்டத்தில் வந்து இங்கே இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய விவசாயம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, இதுமாரி வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் கேள்விப்பட்டேன், இதுமாரி பல்லடத்தில் ஈஷா வந்து ஒரு 8 நாள் வகுப்பு எடுக்கிறாங்கன்னு. பல்லடத்தில் நான் சுபாஷ் பாலகருடைய கிளாஸு, நான் அங்கே போனேன். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சுபாஷ் பாலகருடைய கிளாஸ் எனக்கு ரொம்ப வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அறிவுபூர்வமாக எல்லாம் கொடுத்தாங்க. அவங்களுடைய இதை பயன்படுத்தி நான் இங்கே விவசாயம் பண்ணேன். ஆத்தூர் கிச்சலி சம்பா தான் பண்ணேன். சாதாரண நடவு போட்டு நம்ம ஜீவாமிர்தம் இந்தமாரி பத்து இலை கசாயம் இது போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அதில் வந்து ஓரளவுக்கு ஒரு 20லேருந்து ஒரு 25-27 மூட்டை வந்து எனக்கு வந்து கொடுத்தது. பார்த்திங்கன்னா இதுக்கு எந்த விதமான கெமிக்கல் ஃபெர்டிலைசர் செலவு கிடையாது, செலவினங்கள் ரொம்ப கம்மி. ஆனால் ஈல்டு வந்து இந்த 25-27 மூட்டை வருது. இது வந்து கொஞ்சம் நல்லா தான் எனக்கு வந்திருக்கு. இப்போ இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து இந்த இடுபொருள் தயாரிப்புன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. அப்போ நான் அந்த பேஜில் போய் கலந்துக்கிட்டு இருக்கப்போ பார்த்திங்கன்னா, நம்ம தயார் பண்ணுறதே எவ்வளோ தவறாக பண்ணிகிட்ருக்கோங்கிறத நான் அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சின்ன ஜீவாமிரதமாக இருக்கட்டும், கனஜீவாமிரதமாக இருக்கட்டும், ஒரு 10 கிலோ அதை வந்து எப்படி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எப்படி கரெக்டாக பண்ணால் தான் நமக்கு ஈல்டு நல்லா வரும் அப்படிங்கிறது வந்து அந்த கலைப்பயிற்சி வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. இப்போ அது மூலியமாக வந்து பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா, நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் ஈல்டு நல்லா கிடச்சிது. அதை வச்சு தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டுருக்கேன். இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா, ஆத்தூர் கிச்சலி சம்பா தான் நான் வந்து போட்டிருக்கேன். அதுவும் இந்த வருஷம் எஸ்ஆர்ஐ முறையில் மிஷின் நடவில் தான் நான் நாற்று போட்டிருக்கேன். இப்போ இந்த வருஷம் நான் போட்டுறது பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் உழவு பண்ணிவிட்டு நாற்றங்களில் பார்க்குறேன், என்னோடய மண்ணில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100,000-க்கான புழுக்கள் இருக்குது. எனக்கு இதை பார்த்த உடனே இந்த இயற்கை விவசாயத்தில் ஒரு முழு நம்பிக்கை வந்துருச்சு. இந்த வருஷம் நல்லா ஈல்டு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த ஜீவாமிர்தம் இந்த இதெல்லாம் பயன்படுத்துறதுனால என் கண் கூட தெரியுது, ஒரு நல்ல இது கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா, எனக்கு பெரிய மனநிறைவு என்னென்னா, எங்கள் வீட்டில் என்னோடய குழந்தை, எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே இதுவரை டாக்டர்கிட்ட போகிறதே கிடையாது. எல்லாமே எங்கள் வீட்டில் சாப்பிடக்கூடிய கடலை, நெல், உளுந்து, இது எல்லாமே என்னோடய வயல்லேருந்து தயார் பண்ணி சாப்பிடக்கூடியது. அதுவும் எல்லாமே ட்ரெடிஷ்னல் ஐட்டம் தான், பழங்காலத்து ரகங்கள் தான் போட்டு இன்னும் கைக்குத்தல் தான் எங்கள் வீட்டில் சாப்பிட்றோம். அதுவும் இல்லாமல் மண்பானையில் சமைச்சு விறகுல எரிச்சு தான் சாப்பிட்றோம். எந்த விதமான வேதியில் என் பையனுக்கு 6 வயசு ஆகுது, எந்த விதமான ஒரு டாக்டர்கிட்டையும் போனதில்லை. அவ்வளோ அருமையாக இருக்குது. எனக்கு வந்து இதில் லாபம் கிடைக்கிறத விட எனக்கு மன நிறைவாக இருக்குது. ஏன்னா எந்த விதமான நோய் இல்லாமல் ஒரு சந்தோஷமாக ஒரு வாழ்கிறது வந்து எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது. இதை வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமாக ஆக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. அதுவும் இல்லாமல் இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பயிற்சி கூடமாக ஆக்கணும் அப்படின்னு என்னோடய ஆசை.